ஓம் கம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ ராம ராமேதி ரம ராமே மனோரமே சகசிரநாம தஸ்துல்யம் ஸ்ரீ ராம நாம வராணனே. அனைவருக்கும் பரிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் ஸ்தங்கவேல் கவுண்டர் வழங்கும் பிதிர்தோஷம் மாதிர்தோஷம், அதாவது வந்து மாதா பிதா அப்பா அம்மா அவர்களை பற்றிய தோஷம் ஒரு ஜாதகருக்கு எப்படி ஏற்படுகிறது, அதற்கு என்ன பரிகாரம் என்பதை ரத்தின சுருக்கமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். உங்களது அனைவரது நல்லாதருடன் நன்றி, வணக்கம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர். மாதுர்தோஷம் ஜாதகத்திலே எதனால் ஏற்படுகிறது? தாயின் அன்பு கிடைக்காமல் போவது, சித்தியின் கொடுமைக்கு ஆளாவது, படும் துன்பத்தால் மிகுந்த வேதனை அடைவது, நண்பர்களின் தாயால் வெறுக்கப்படுவது போன்ற கொடுமைகளை அனுபவிப்பதே மாதுர்தோஷம். மேலும் பெற்ற தாய்க்கு கடைசி காலத்தில் கொல்லி வைக்க முடியாமல் போவது, இதனால் தொடரும் துன்பங்கள் ஜென்ம ஜென்மமாக அனுபவிப்பது, ஜாதகரால் தாய்க்கு நோய் நொடி விபத்து விஷபயம் போன்றவை உண்டாகுதல் எதனால் ஏற்படுகிறது? ஜோதிட பெருந்தைகள் முன்னரே கண்டுபிடித்து வைத்துள்ளனர், இப்பொண்ணு கண்டுபிடிச்சதில்லை. ஜாதகத்தினால் ஏற்படும் தோஷம் நாலாம் இடத்தில் கேது பகவான் இருந்தால் இவ்வாறு அமைய காரணம், மனைவியின் அனாவசியமான பேச்சுக்கு கட்டுப்பட்டு தாயை கொடுமைப்படுத்துவது, வயசான காலத்தில் தாய்க்கு உதவியாக இல்லாமல் கண்டும் காணாமல் இருப்பது, அம்மாவின் அடிப்படை தேவைகளை கவனியாமல் இருப்பது, அம்மாவை காலால் உதைப்பது போன்ற குற்றங்களை புரிவதால் ஏற்படுவது மாதுர்தோஷம். அம்மாவின் மனம் அழும்போதும் கண்ணில் நீர் வடியும் போதும் நம்மை ஒன்றும் செய்யவில்லையே என்றும் நினைத்தால் தொடரும் தோஷம் இது. அதற்கு ஒரு எளிய பரிகாரம், மாதுர்தோஷம் நீங்க பரிகாரம், திங்கட்கிழமைகளில் வரும் திருவோண நட்சத்திரத்தில் சந்திர பகவானுக்கு, நவகிரகத்தில் உள்ள சந்திர பகவானுக்கு அபிஷேக பூஜைகள் நடத்த வேண்டும். நவகிரகத்தில் உள்ள சந்திர பகவான் அல்ல, தனியாக உள்ள சந்திர பகவானுக்கு செய்யலாம். பௌர்ணமி காலங்களில் காலை முதல் விரதம் இருந்து, உண்ணா நோன்பு இருந்து சந்திர தரிசனம் செய்து பின் விரதம் விடலாம், சாப்பிடலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆதிபராசக்தி கோயிலுக்கு சென்று பூஜை செய்து வழிபட்டு முதுமையடைந்த தாய்மார்களுக்கு உணவு உடை தானமாக அளித்து வந்தால் மகனால் தாய்க்கும் அம்மாவினால் மகனுக்கும் ஏற்பட்ட தோஷங்கள் விலகி சுகம் உண்டாகும். பிதிர்தோஷம், பிதிர்தோஷம் என்றால் அப்பாவுக்கு மகனுக்கும் எப்பொழுதும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இருவரும் இருவரின் நன்மைக்காக செய்யும் காரியங்கள் ஒவ்வொருவர் மனதிலும் எரிச்சலை உண்டாக்கும். காரணமில்லாத விருப்பு வெறுப்புக்கு ஆளாவார்கள். நேரில் காணும்போது கோபப்படுவார்கள். மறைவாக அன்பு நெஞ்சம் கொண்டு இயங்குவார்கள். இது பெரும்பாலான அப்பா மகன்களிடையே நடைமுறையில் காணப்படுகிறது. இது நீங்கினால் மகனின் எதிர்காலம் பிரகாசமாக அமையும். ஏனெனில் அப்பா என்ஜினியரிங் படிக்க சொல்கிறார் என்பதற்காக மனசில் ஆசை இருந்தும் அதை படிக்காமல் வேறு ஒரு பாடம் எடுத்து படித்து தன் எதிர்காலத்தை வீணாக்கி வாழ்க்கையில் கஷ்டப்படுவார்கள். காதல் கல்யாணம் வேண்டாம் என்று தந்தை கூறினால் மகன் அந்த காதலை செய்து கொண்டு அப்பாவின் முன்னே செல்வது, இதுதான் பிதிர்தோஷம். பிறந்த ஜாதக ரீதியாக மகனின் திசாபுத்தி காலங்களுக்கு ஏற்ப அப்பாவின் உடல்நிலையில் கோளாறு, தொழிலில் தேக்கம்,
போன்றவை உண்டு பண்ணும். மகனின் வெற்றி வாய்ப்புகள் தவறிப்போவது தந்தையின் ஜாதகம் தோஷம் என்று இப்பொழுது நினைக்கிறார்கள். இது 100% உண்மையல்ல. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு. அடிப்படையில் ஓரளவுக்கு பாதிப்புகளே வரும். பிதிர்தோஷம் ஏன் எப்படி வருகிறது? பிதிர்தோஷம் உண்டாக காரணம் கர்மபலன் என்ற வேதமும் ஜோதிடமும் கூறினால், கர்மபலன் என்ன என்று ஆராய்ந்தால், முன்ஜென்மத்தில் ஒரு தந்தையாய் இருந்து மகனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் விட்டுவிடுவது போன்றவைகளாலும், மகனாக இருந்து நன்மைக்காக பாடுபடும் அப்பாவின் உணர்வுகளை மதிக்காமலும் கடுமையான வார்த்தைகளாலும் அதிரடி நடவடிக்கைகளாலும் அப்பாவின் மனதை வேதனைக்கு உள்ளாக்குவது போன்றவைகளாலும் தான் பிதிர்தோஷமாக மாறுகிறது. சில புத்தகங்கள் இறந்து போன அப்பாவுக்கு திதி கொடுக்காமல் விடுவதாலும், வயதான காலத்தில் அப்பாவை தவிக்க விடுவதாலும் கொண்ட வேதனைகளில் உருவம் இப்பிறப்பின் துன்பமாக மாறும் என்று கூறுகின்றன. மகன் என்றால் தந்தைக்கும் கல்மனமும் தந்தை என்று மகனுக்கும் மனமும் தானாகவே தோன்றி முன்ஜென்ம பலன்களின் விளைச்சல்களை அறுவடை செய்ய வேண்டும். வேதனையுடன் பாதிப்படைந்து கூறப்படும் வார்த்தைகளுக்கு படுபயங்கர சக்திகள் உண்டு என்பதே இங்கு தெரிய வருகிறது. பிதிர்தோஷம் நீங்க ஒரு நல்ல பரிகாரம். ஒவ்வொரு மாதமும் வரும் கார்த்திகை நட்சத்திர அன்று முருகப்பெருமானை வழிபட்டு கந்தசஷ்டி கவசம் ஓதுதல் வேண்டும். அப்பாவை ஒரு மாணவனைப் போல் நடத்தியதால் ஸ்ரீ முருக கடவுளுக்கே பிதிர்தோஷம் உண்டானது. அதை போக்கவே அவர் கார்த்திகை நட்சத்திர நோம்பிருந்து பரிகாரம் செய்தார் என்று படித்ததும் உண்டு. ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் உத்திராட நட்சத்திரத்தில் அப்பாவுடன் அருகிலுள்ள சிவாலயத்தில் காலையிலும் மாலையிலும் 5 எண்ணெய் கலவையினால் 9 விளக்குகளை ஏற்றி தோஷம் நீங்க வழிபட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை உத்திராட நட்சத்திரத்தில் சுவாமிமலை முருகனுக்கு நெய் அபிஷேகம் செய்து சர்க்கரை பொங்கல் தானமாக கொடுக்க தந்தை மகனிடையே உள்ள கருத்து வேற்றுமைகள் குறைந்து சுமூகமான நிலைமை ஏற்படும். பிதிர்தோஷம் இருக்கிறவர்கள் முடிந்த அளவுக்கு வருடத்தில் ஒரு நல்ல நாளாக பார்த்து, சந்திரபலன் தாரபலன் அவங்க நட்சத்திர படிக்க இருக்கிறவங்க பார்த்து, காலையில் போய் சிவன் கோயிலுக்கு போய் நெய் வந்து அவர்கள் சக்திக்கு போல நெய் எவ்வளவோ வாங்கி கொடுத்து சுத்தமான நாட்டு மாட்டு நெய்யாக இருக்க வேண்டும். வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்தால் அதுவும் பிதிர்தோஷ நிவர்த்திக்கு ஒரு சான்றாகும். செய்து பாருங்கள் நண்பர்களே. உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டரின் பணிவான வணக்கங்கள். நன்றி, வணக்கம்.